ஹலோ மார்வல்ஸ், ஐ எம் ரியலி சாரி. என்னோடய ஐடியா எவனை ஆக்ட் பண்ணிட்டா அது மறுபடியும் ரீகவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் ஆகிடுச்சு. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என்னுடைய என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் எப்படி நான் ரீகவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐடி இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க தி R15 தி கிங் ஆஃப் 150cc. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அண்டு இந்த வண்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வண்டி. இவன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு என் கூட மட்டும் பார்த்திங்கன்னா 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கான். அண்ட் அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டி நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு V3 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்டாக இருக்கேன். எனக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த வண்டி பிடிக்கும். அண்ட் இந்த வண்டி ஏன் வாங்கணும், இந்த வண்டி ஏன் வாங்கக்கூடாது, இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு மெயின் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியிலேருந்து நான் சொல்ல போகிறேன். அது நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பின்னாடி R15 வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. இந்த மேட்டர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாகவே சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வண்டியை வந்து எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நான் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறேன். இவரோட வண்டி பேர் வந்து இந்த வண்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா R15 V4 இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குயிக் ஷிஃப்டரோ இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ எதுவுமே கிடையாது. அண்டு 150cc தேவையே கிடையாது. அது ட்ராக் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ் ஆகாம தவிர மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த டாபிக் அப்படியே விடுவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா V4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவளை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நான் இப்போ சொல்லிடுறேன். இவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18.6 BHP அண்டு 14.4 Nm டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200cc கூட நம்ம கம்பேர் பண்ணலாம், பட் ஆனால் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்டா மாற்றி மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா நான் மறுபடியும் சொல்கிறேன். பவரில் வந்து பார்த்திங்கன்னா விவியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7500 RPMக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவி ஆக்டிவேஷன் ஆகி ஒரு 200cc கூட ஃபைட் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். ஆனால் பிக்கப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் குவஸ்டின் மார்க், சத்தியமாக கிடையாது. ஒரு 200cc அளவுக்கு பிக்கப் கிடைக்காது. ஆனால் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தாராளமாக ஸ்பீடப் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த ஒரு R15ல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155cc தான். என்ன தான் வந்து ஜூ மந்திரகாலி போட்டு வந்து பார்த்திங்கன்னா விவி அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஒரு ஒரிஜினல் 200cc வந்து பார்த்திங்கன்னா அந்த பவராக இருக்கட்டும் பிக்கப்பாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதே பார்த்திங்கன்னா இதோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜும் பார்த்திங்கன்னா இதில் இதே தான். ஏன்னா ஒரு 7500 RPM கீழே நீங்கள் மெயின்டைன் எல்லா டைமுமே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் 1000cc வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா எல்லா டைமே பார்த்திங்கன்னா உங்களால் நான் ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்பீடாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா மைலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய குவஸ்டின் மார்க்காக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் அப்படி கிடையாது. நீங்கள் 150 போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 40 km அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும். நீங்கள் 7500 RPM கீழே போனீங்க அப்படின்னா தாராளமாக 55 km/L அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெசிவான மைலேஜ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் தான் பார்க்குறோம். ஸ்டைலிஷு அதோட லுக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாகவே பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிமாலயன் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவரை வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நான் 7500 RPM கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் புஷ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு 150cc அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். இப்போ 7500 RPMக்கு மேலே புஷ் பண்ணுறேன். இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எகிரும். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். 7500 RPMக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விவியை ஒர்க் ஆகுது, வண்டியோட பூஸ்ட் கிடைக்குது சடனாக. இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். R15 ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இந்த விவியோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் R15 இல்லாதவங்க அண்ட் இந்த வண்டி இப்போ தான் பார்க்குற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 7500 RPMல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வால்வில் ரெண்டு வால்வுமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா
சார் நாலு வால்வில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பெட்ரோல் உள்ளே போயிட்டு அதிகமான பெட்ரோல் உடனே கொடுத்து அதிகமாக பவர் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த விவியே. இது வந்து பார்த்தீங்கன்னா 7500 RPM மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா கிட்டே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிரும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 7500 RPM கொண்டு வச்சிருக்காங்க. நிறைய பேர் டவுட் கேட்பீங்க 7500 RPM பதிலாக நீங்கள் ஒரு 4500 RPM வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்படி இல்லை நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் பண்ணிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ட் மைலேஜும் பார்த்தீங்கன்னா குவஸ்டின் மார்க் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 7500 RPM மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. மற்றபடியே ஒன்றும் இல்லை. அண்டு இதோடைய பிரேக்ஸை பற்றி பார்ப்போம். இதோடய பிரேக் அப்படின்ட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய பிரேக்ஸ் டூயல் சேனல் ABS அண்டு ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 mm பார்த்தீங்கன்னா இதோடைய திக்னஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவ். ஏன்னா ஒரு 150 cc வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்க் தரது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அண்டு எமக்கா தந்திருக்காங்க, அதில் டூயல் சேனல் ஏபிஎஸ்னு தந்திருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் ஒரு 200 cc கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm கம்மி தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 280 mm கொடுத்து ஒரு நல்ல பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யமகாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது இல்லாமல் இதோடைய ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. நீங்கள் எதிர்பார்க்குறத விடவே ரொம்ப கம்மி. ஒரு 146 kg தான் டோட்டல் வெயிட்டே, அவ்வளோதான். அழகாக நீங்கள் ஒரு ஸ்டாண்டு கீழே போட்டு அழகாக வண்டி அப்படியே திருப்பிடலாம், ஒரே ஆள் திருப்பிடலாம். அவ்வளவு கம்மி. லேடி பைக்கர் கூட பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பைக்கர் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நிம்பலாக இருக்கும். அண்ட் இதோடைய கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மிஷின், அதுக்குன்னே பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த இதோடைய சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் டவுன், V3 V4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் டவுன். இந்த அப்சைட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா டம்மு டிம்மு தான் அடிக்கும், வேறு வழி கிடையாது. யமகா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மிஷின், அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து டம்மு டிம்மு அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு டம்முன்னு அடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம டம்முன்னு அடிக்குது, அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல் வந்தது அப்படின்னா கூட ஒரு கார்னரில் கல் வந்தாலுமே சஸ்பென்ஷன் மேலே போயிடும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிப் இல்லாமல் நம்ம கீழே விழுந்துருவோம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபுல் பவர் டெஸ்ட் பண்ண வேண்டிய அப்படிங்கிற ஒரு டைம் வந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா கியருக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஷே கொடுத்து தான் மூவ் பண்ணியிருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11500 RPM மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் எனக்கு நல்லாவே எனக்கு தெரிஞ்சது, ஒரு 200 cc ஓனராக இருந்துக்கிட்டு ஒரு 155 cc ஓட்டும்போது எனக்கு இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி காண்டாக தான் இருந்தது. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்திங்கன்னா நம்பருங்கிறது ரைஸ் ஆச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா எவ்வளவோ நான் புஷ் பண்ணி பார்த்தேன், இது ட்ராக் மோடு தான், ஒரு 140 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா R15 M வந்து பார்த்தீங்கன்னா 150 போயிருக்கு, நான் நல்லாவே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு R15 V4 ஒரு ஓனராக அப்படிங்கும்போது எனக்கு இது எனக்கு சத்தியமாக பிடிக்கல. இது ஏதாவது ஒரு பக்கா இல்லை இந்த வண்டியில் தான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நிறையா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 150 போகும், இந்த வண்டி தான் எனக்கு கிடச்சிது. ஐ எம் ரியலி சாரி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 mode அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், 3 modலையுமே பார்த்தீங்கன்னா 140 அப்படி தான் போச்சு. அது ஒன்றும் பண்ண முடில. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் காய்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டரோ இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ இல்லை வந்து எந்த ஒரு ஸ்லிப்பர் கிளச்சோ அப்படிங்கிறது 150 cc நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அது ஒரு கிமிக்கி மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு R15 M அந்த மாதிரி இதுக்கெலாம் நமக்கு தேவை கிடையாது. அண்டு ஸ்லிப்பர் கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூஸ் காய்ஸ் தெரியாமல், அதாவது உடனே வந்து பார்த்தீங்கன்னா கியர் கட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பர் கிளச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் மட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா V3 இருந்து V4 அப்படியே எனக்கு என்னதான் ஒரு நல்ல ஒரு பைக் ஓட்டுறான் அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலுமே எனக்கு அந்த பவர் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைக்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதோடய பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் என்னடா 140 மேலே போகல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாடா போகல அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்டு என்னுடைய இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேட்டி இருக்கார், என்னுடைய ஃப்ரெண்டு ரிமாலயன் ஓட்டிகிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா, அவரை வச்சு நான் ஓட்ட விட்டுனோடனே எனக்கு ஒரு மாதிரி சேட்னஸ் ஆகிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சேட்னஸ் அப்படின்னு கேட்காதிங்க. இப்போது நான் ஓட்டும் போது 140 அப்படின்னு போச்சு அப்படின்னா, அவர் ஓட்டும் போது 122 நின்றுச்சு. இப்போ அவர் ஓட்டி நான் பின்னாடி உட்கார 122 நின்றுச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு 150 cc தான். என்ன தான் விவியை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா
விவியை கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல, அவ்வளோ விவியை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 18 km/h ட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஸ்போர்ட்ஸ் பைக், அதாவது ராயல் என்ஃபீல்டு அது மாதிரி பிக்கப் பைக்கை விட இந்த RS 200 NS 200லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 km இல்லை மேக்ஸிமம் 10 km அந்த மாதிரி தான் குறையுமே ஒழிஞ்சு. இப்போ 150 போகிறாங்க, ஒரு RS வந்து பார்த்திங்கன்னா 150 போகுது அப்படின்னா பின்னாடி பிள்ளைங்க இருக்கும்போது 145 தான் போகும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா அதோடய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, என்னடா அது இவ்வளோ ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 200cc கம்பேர் பண்ணி, நம்ம 200cc தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம், இவ்வளோ 200cc நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 18 கிட்டத்தட்ட 20 வச்சுக்கோங்க, 20 km ட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது. இது ஒரு ஃபேன் பாயாக சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வளைக்கும் போது நீங்கள் நல்லாவே பாருங்கள், நான் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை நான் அப்படியே ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டப்புன்னு இடிச்சிச்சு. என்னடா டப்புன்னு இடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா வளைச்சிங்கன்னா நம்ம மிரர், ஐ மீன் மிரர் வந்து பார்த்திங்கன்னா கையில் அடிக்குது, அண்டு வந்து பார்த்திங்கன்னா வைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி சேட்னஸ் ஆயிடுச்சு, என்னடா இது இடிக்குது அப்படிங்கும்போது எனக்கு சேட்னஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் தான் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம R15 வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம யாருமே ட்ராக்குக்கு போக மாட்டோம். ஓகேவா, ட்ராக்குக்கு நம்ம யாருமே போக மாட்டோம், நம்ம ட்ராவலிங்க்கு தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அதோட மைலேஜும் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 130 நம்ம க்ரூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட பவர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கையில் இடிக்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் டம்மு டிம்முன்னு அடிக்குதுங்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அண்டு நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கலாம், டம்முன்னு அடிக்குது. நான் நம்ம கிரிப்பு கொஞ்சம் கிட்ட போய் பிடிச்சோம், சுவிட்சுக்கு பக்கத்தில் பிடிச்சோம் அப்படின்னா டப்புன்னு அடிக்குது. நம்ம ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி டப்புன்னு அடிக்கும் போது கண்டிப்பாக வலிக்கும். அது இல்லாமல் இங்கே நான் ஏன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க, இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நான் விட்டேன். என்னால் வளைக்க முடியுமா, திருப்பி உடனே வளைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, ஏன்னா அவ்வளவு ஹம்புலாக நிம்புலாக இருந்தது. அப்படியே ஸ்டாண்டு போட்டேன், அப்படியே திருப்பி இந்த பக்கம் வந்துட்டேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்பவே வெயிட் கம்மி. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது எடுத்து நீங்கள் வேகமாகலாம் போகாதீங்க, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போகும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையுமே நான் சொல்லிடுறேன். இப்போ அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம் கைஸ், நிஜமாக சொல்கிறேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கினா ஏன் காரணம் அப்படி, ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக் வேணுமா லுக் இருக்கும், ஸ்டைல் வேணுமா ஸ்டைல் இருக்கும், மைலேஜ் வேணுமா மைலேஜ் இருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மிஷின் இது ஒன்று தான். வேறு எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரி வரங்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஒரு சிரிப்பு வந்து எப்போவுமே அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்டு ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு மூணு காரணம் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவர் ப்ரைஸ் கைஸ், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டரோடு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஓவர் ப்ரைஸ். இது ஒரு 155cc பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்து கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பவர் தான் முக்கியம் அப்படின்னா இதோட லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு RS 200 அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்குது, NS 200 அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்குது, அண்டு RC 200 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30,000 அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா R15லேருந்து இன்னும் ஒரு 20,000 அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒரு ரகடான மிஷின். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் இன்னும் பார்த்திங்கன்னா மோர் அள்ளி பிசிறி கொடுக்கும். அண்டு உங்களுக்கு அவ்வளோ போக முடியாது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா RS 200 பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர். கிட்டத்தட்ட காம்படிட்டர் யாரும் RC-க்கும் RS-க்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சேம் பாயிண்டில் தான் மீட் பண்ணும் பவர் விஷயத்தில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா RS 200 பவரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வண்டி எல்லா இடத்துக்குமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் ஒரு டிராஃபிக் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது வேக, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலிங்காக செட் பண்ணது, ஆனால் சாரி ட்ராக்குக்காக செட் பண்ணது. இதை கொண்டு போய் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம முதுகு கண்டிப்பாக உயிர் போகிற மாதிரி வலிக்கும், நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப அதிகமாக வலிக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு காலேஜ் ஒரு டீனேஜில் இருக்கீங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ சரியாக போகும். ஆனால் அது போக வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஹைட்டாக இருப்பான், அவன் ஓட்டிகிட்டு இருந்தான், அப்படியே குமிஞ்ச மாதிரி தான் நடந்தே போகிறான். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு உயிரே போகும். அண்டு நீங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் முதுகு வலி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்காது. ஆனால் இறங்கும்போது நீங்கள் பிரேக்குன்னு ஒன்று பிடிப்பீங்க பார்த்தீங்களா, அப்படியே மணிக்கட்டு அப்படியே உடஞ்சிரும். நீங்கள் உடையிறது இல்லாமல் பின்னாடிக்கிறவன் பிரேக் பிடிக்கும் போது இது ரொம்ப ஸ்போர்ட்டியாக கீழே பிடிக்கணும் கரெக்டாக, அவன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோல்லையே விழுகுவான். அதையும் சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு தீனி போட்டு போகணும்.
அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமான விஷயத்தை மறுபடியும் சொல்லிடுறேன், ஒரு நல்ல பவர், நல்ல ஒரு கேரக்டர், அண்டு இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டைலிஷான வண்டி அண்டு சூப்பர் மைலேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு பெண்டாயிரும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே இது ஓட்ட முடியாது. இது ஒரு ஆர்எஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா நான் ஏன் ஆர்எஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாதீங்க, ஏன்னா காம்படிட்டர் அவர் தான் இருக்காங்க. ஆர்எஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் வச்சு கூட நீங்கள் எதோ மூட்டை முடிச்சு கூட நீங்கள் முன்னாடி கட்டி நீங்கள் போயிடலாம், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உட்கார வச்சிடலாம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ஒரு அக்காவை கூட உட்கார வைக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, வாங்கின பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றுவாங்க வீட்டில். இது ஒரு விஷயம் பார்த்துக்கணும். அண்டு இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்லிடுறேன், இதோட சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேருந்து V3-யோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்டு குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம, பிரேக்கிங் செம, டயர் செம, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷனும் செம. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா R15 எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணலை. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இதோடைய ஹெட்லைட், நான் ஹெட்லைட் வந்து நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ இருக்குது, ஆனால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு இந்த எல்இடியில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, என்னென்னா ஃபாக் அதிகமாக வந்துச்சுன்னா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியால் போக முடியாது. அப்புறம் ஏன் எல்இடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா பவரை ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். கைஸ் பவரை கம்மியாக கன்சியூம் பண்ணுறதுனால உங்கள் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே 100%லேயே இருக்கும். அண்டு ஓகே கைஸ் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இதோடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியே தான் ஆகணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆலஜனுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் R15 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டீங்க, சேஃப்டி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ் பாய், லவ் யூ லாட்ஸ்.